மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். மாரிமுத்து, அங்கு வெள்ளப்பெருக்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. மணிபாரதி, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் காலமாக உள்ளது. இந்த காலத்தில் தற்பொழுது வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து பல்வேறு சுற்றுலாப் பயணிகள் குற்றாலத்தில் குளித்து செல்கின்றனர். கடந்த இரண்டு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குறிப்பிட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட வெள்ளத்தில் 5 பேர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். இதனை அடுத்து அன்று முதல் வெள்ளப்பெருக்கு அதிகமாக காணப்பட்டதால் குற்றாலம், 5 அருவி, மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 3வது நாளாக இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் மட்டும் முந்தைய காலம் இல்லாமல் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு காலத்திலும் வந்து பாலத்தில் நின்று அந்த அருவியை பார்க்கும் அளவுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த வெள்ள சேதத்தால் தற்போது சுற்றுலா பயணிகள், அதாவது குற்றாலம் மெயின் அருவியில் முன்னதாகவே அவர்கள் கருத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் குற்றால அருவிக்கரையை கூட அவர்கள் பார்க்க முடியவில்லை. அதனால் குற்றாலம் மெயின் அருவியில் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் வருகையின்றி மிகவும் வெறிச்சோடி காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிமுத்து.